உங்களை ஒரு வருஷமா ஃபாலோ பண்றேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ. நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணீங்கனா இந்த கடையில இருக்க எல்லா திணிப்பு நடமும் உங்களுக்கு வாங்கி தருவேன். நிஜமாவா? ஆமாண்டி, சோத்து முட்டை. ஐ லவ் யூ. தேங்க் யூ. நான் இது நம்ம உசார் பண்ணலாம் நினச்ச பொண்ணு அவன் உசார் பண்ணிட்டானே. ஹாய், நான் உங்களை ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். இது சொன்ன நம்ப மாட்டீங்க. நீங்கள் உள்ளூர் கழுவி, உலக அழகி. நீங்கள் மட்டும் என் காதலை ஏற்றுக்கிட்டா இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஐ ஆம் லவ் யூ. சேம் டு யூ. ஆ, இப்போ தான் ஒரு பொண்ணு உசார் பண்ணா, இப்போ இன்னொரு பொண்ணு உசார் பண்ணிட்டான். ரெண்டு பொண்ணையும் உசார் பண்ணிட்டோம், இது யாருக்கிட்ட கொடுக்கலாம்? ஆ, அடுத்து யாருக்கிட்ட கொடுக்கலாமா? இந்த வாரம் இரு. டே, நிறுத்துறா. ஆ, எத்தனை பேர் லவ் பண்ணுவே? உன்ன மாதிரி 2K kids பண்ணுற தப்பால் தான் இன்னும் 90 kids தான் சிங்கிளாகவே இருக்கானுங்க. நோ, நாங்கள்லாம் 2K kidsண்ணா. மூணு பொண்ணும் உசார் பண்ணுவோம், அதில் எந்த பொண்ணு எங்களுக்கு செட் ஆகுதோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்போம். டே, நிறுத்துறா. இதில் யாருக்காக? எனக்காக நினச்சியா? 80 வயசாயும் இன்னும் கல்யாணமாக இருக்குது இந்த தாத்தாக்காக. 40 வயசாயும் நம்மளை ஒரு பொண்ணு கூட பார்க்கலன்னு ஃபீல் பண்ணுறதோ இந்த அங்கிள்காக. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளையும் ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு காலங்காலமாக வெயிட் பண்ணுற எங்களை மாதிரி 90 kidsக்காகடா. நான் பொறாமையா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே, சமாளிப்போம். டேய், நான் 10 வச்சவொடனே பொங்கி ஊற்றுறதுக்கு பொங்கல் நினச்சியா? 1000 பொண்ணு என்ன பார்த்தாலும் ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்க்காத சிங்கிள்ரா. வருஷம் 90 kidsோட வாழ்க்கை இப்படியே போயிடுமா? தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ.